ஒரு வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அப்படி என்னடா வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீ டேட்டாதாங்க. எஸ் ஆமாங்க, திரும்பி நம்ம இந்த சீரீஸை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ இந்த சீரீஸ்க்கு நீங்கள் வந்து ஆதரவு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவாச்சும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட்டாக போட்டுட்ருக்க வீடியோஸ் எல்லாத்துக்கும் எல்லாமே வந்து டவுனில் தான் போயிட்டுருக்குது. ஸோ அதனால் இந்த வீடியோவுக்காச்சும் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஸோ இன்றைக்கிட நம்ம வந்து ரெண்டு சிம்ல உள்ள ஃப்ரீ டேட்டா வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஒன்று வந்து ஏர்டெல், இன்னொன்று வந்து ஜியோ. ஸோ ஏர்டெல்ல வந்து 132 GB ஃப்ரீ டேட்டாவும் அண்ட் ஜியோவில் வந்து 50 GB ஃப்ரீ டேட்டாவும் எடுக்க போகிறாங்க. ஸோ இப்போ அவனை வீடியோ கலரை போகலாம் போகலாம். இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பாருங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 25-28% ஆஃப் பீப்புள்ஸ் மட்டும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க. மற்ற 72-78 பீப்புள்ஸ் வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபே பண்ணாமல் இருக்கிறீங்க. ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம் கூட ஆக போகிறதில்ல, அதனால் உங்களுக்கு எதுவும் காசு பண்ணவும் போகிறதில்ல. ஸோ அதனால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ப்ளீஸ். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏர்டெல்லில் உள்ளதை பார்த்துடலாம். ஸோ ஏர்டெல், ஸோ இந்த மாதிரி கோட்ஸ்லாம் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரே ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதாவது நீங்கள் வந்து டியூவல் சிம் வச்சுருந்தீங்கன்னா மட்டும் இந்த விஷயத்தை பண்ணுங்கள், இல்லை தேவையில்லை. இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் வந்து போய்க்கலாம். டியூவல் சிம் வச்சுருந்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பை கன்ஃபார்மாக ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ டியூவல் சிம் வச்சுருக்கவங்க வந்து இப்போது செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த டியூவல் சிம் ஆப்ஷனை டிசேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எந்த சிம்மில் நீங்கள் வந்து ஃப்ரீ டேட்டாவாக எடுக்க போகிறீங்களோ, ஸோ நீங்கள் வந்து அந்த சிம்மை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து இப்போது டயல் பேட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டெப்லேருந்து டியூவல் சிம் வச்சுருந்தவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா நான் சைடில் ஒரு கோட் நம்பருக்கு வாங்கிக்கிற பாருங்க. ஸோ அந்த கோட் நம்பரை கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட நம்பர் பார்த்தீங்கன்னா 5212. ஸோ அதை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க டயல் பேடில். டயல் பேடில் போய் டைப் பண்ணதுக்கப்புறமா கால் பண்ணிக்கோங்க. ஸோ கால் பண்ண உடனே ஃபுல் ரிங் ஆகட்டும். ரிங் ஆகி கட் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும், அதாவது உங்களுக்கு வந்து 132 GB ஃப்ரீயாக கிடச்சதா உங்களுக்கு வந்து மெசேஜ் வரும். ஸோ யூ கேன் என்ஜாய். ஸோ ஏர்டெல் சிம் வச்சுருக்கோங்க, நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். அவ்வளோதான், உங்களுக்கு 132 GB ஈஸியாக ஃப்ரீயாக கிடச்சிருச்சு. அண்ட் சப்போஸ் ஒரு சில பேருக்கு வந்து இந்த ட்ரிக் ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். ஸோ அதனால் அடுத்தது இன்னொரு கோட் நம்பர் சொல்கிறேன். ஸோ இந்த நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த நம்பரும் பார்த்திங்கன்னா சைடில் காமிக்கிறேன் அண்ட் வாயில் சொல்கிறேன். 5111 5111. ஸோ அதுதான் அதோடய கோட் நம்பர். ஸோ இந்த நம்பரையும் போய்ட்டு டைப் பண்ணிட்டு அதே மாதிரி கால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கோடில் நீங்கள் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ட்ரிக் ஒர்க் ஆகிடுச்சுன்னா செகண்ட் கோட் வந்து ட்ரை பண்ணாதீங்க. சப்போஸ் உங்களுக்கு இன்னமும் வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள், மேபி உங்களுக்கு லக்கில் செகண்ட் டைமும் கிடைக்கிறது சான்ஸ் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு இந்த ரெண்டு ட்ரிக்குமே ஒர்க் ஆகலைன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 1/2 to 1 hour வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது நீங்கள் வந்து திரும்பியும் கால் பண்ணி பாருங்கள். ஒரு சில பேருக்கு தான் வந்து இந்த ரெண்டு ட்ரிக்குமே வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கும், பட் நிறைய பேருக்கு வந்து ஃபஸ்ட்டு ட்ரிக் இல்லைனா செகண்ட் ட்ரிக்லேயே ஒர்க் ஆகிடும். சப்போஸ் ஒர்க் ஆகலையா, நம்ம முதலே சொன்ன மாதிரி 1/2 to 1 hour கேப் விட்டு திரும்பியும் ட்ரை பண்ணி பாருங்கள், கன்ஃபார்மாக கிடைக்கும். ஸோ அடுத்த ட்ரிக்குக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னமோ நம்மளோட ஃபேமிலி மெம்பராக ஒருத்தராக ஜாயின் பண்ணலாம். கீழே உள்ள இருக்கல் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் முதலே சொன்ன மாதிரி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி ஜியோவில் ஃப்ரீ டேட்டா எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ அது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜியோவில் 50 GB தான் நம்ம வந்து ஃப்ரீ டேட்டா எடுக்க போகிறோம். ஸோ அடுத்த தடவை ஜியோவில் வந்து கொஞ்சம் அதிகமான டேட்டாவே எடுக்கிறதுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவுக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் இதோட அடுத்த வீடியோ கண்டினியூஷனாக வந்துகிட்டு இருக்கும். இப்போது நம்ம இந்த ஜியோக்குமே நம்ம வந்து ரெண்டு ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கும் நீங்கள் வந்து டியூவல் சிம் வச்சுருந்தீங்கன்னா முதலே சொன்னது போல் சிங்கிள் சிம்க்கு மாற்றிக்கோங்க. ஸோ அடுத்ததான் நீங்கள் வந்து டயல் பேட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஸோ இந்த சைடில் காமிக்கிற கோட் நம்பரை ஃபஸ்ட்டு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதாவது 1 2 1 *5 3 6 4 2 1 #. ஸோ இதை அப்படியே டைப் பண்ணிட்டு அப்படியே டயல் பேடில் டைப் பண்ணிட்டு அப்படியே கால் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஃப்ரீ டேட்டா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் கிடைக்கலையா, அடுத்தது இன்னொரு கோடும் இருக்குது, அதை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும். ஸோ இதோட கோட் நம்பரும் இந்த சைடில் காமிக்கிறேன். 1 2 1 *5 0 0 #. ஸோ இதை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க டயல் பேடில். டைப் பண்ணிட்டு இது கால் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டே கிடச்சிருச்சுன்னா செகண்டும் ட்ரை பண்ணி பாருங்கள், மேபி இதுவும் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எல்லாமே உங்களோட லக்கை பொறுத்து தான்.
சப்போஸ் செகண்டில் உள்ளது கிடச்சதுன்னா ஃபஸ்ட்டில் உள்ளது அதுக்கடுத்தது போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து நான் ஜியோக்கு மட்டும் சொல்லலை, ஏர்டெலுக்கும் தான் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே ஏர்டெலுக்கும் ஜியோக்கும் ரெண்டுத்துக்குமே வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் நீங்கள் வந்து இதெல்லாம் ஃபேக்கடா ஃபேக்கடா ஃபேக்கடான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுவீங்கன்னு. உங்களோட சிம்க்கு ஒர்க் ஆகலைன்னா அதுக்கு நான் ஒன்றும் பொறுப்பு கிடையாது, என்னால் சொல்ல மட்டும்தான் முடியும். அதனால் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த ஃபேக்குன்ற ஒரு வார்த்தையை போகிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போது அதுவே நீங்கள் என்னோடய இடத்துல இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கும் புரியும். ஸோ அதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் வந்து யோசிச்சு பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு மட்டுமே நான் வந்து 1 டே ஸ்பெண்ட் பண்ணுறேன். அந்த கண்டென்ட் சூஸ் பண்ணுறதுலேருந்து அதில் வந்து அந்த கோடை சூஸ் பண்ணுறதுலேருந்து அந்த வீடியோ எடுக்கிறதுலேருந்து அதுக்கு முன்னாடி அந்த செட்டப் பண்ணுறதுலேருந்து அந்த லைட்டிங்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுலேருந்து அதுக்கடுத்தது எடிட்டிங் பண்ணோம், அதுக்கடுத்து தம்ப்நெயில் ரெடி பண்ணோம், டாக்ஸ் ரெடி பண்ணோம், டைட்டில் ரெடி பண்ணோம், டிஸ்கிரிப்ஷன் ரெடி பண்ணோம். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஆல்ரெடி ஒரு யூடியூபராக இருந்து இல்லைனா இப்போ நீங்கள் யூடியூபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது புரியும். இப்போ இதெல்லாம் விட்டுருங்க. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஜியோவில் இந்த 2 ட்ரிக்குமே ஒர்க் ஆகலைன்னா 1/2 hour 1 hour வெயிட் பண்ணி அதுக்கடுத்தது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கன்ஃபார்மாக ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து எண்டிங் வந்தாச்சு. இதே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட மறக்காம ஷேர் பண்ணுங்க. அண்ட் நீங்கள் நம்ம நம்மளோட ஃபேமிலி மெம்பராக ஒருத்தராக ஜாயின் பண்ணலாம். கீழே உள்ள இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கூடவே சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை டாட்டா, பாய் பாய், சி யூ, பாய்.